ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிற டாப்பிக் லெவென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்பிட்டர் த்ரீ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர்ஸ் அண்ட் மெமரி டிவைசஸ் எந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் பாருங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க மைக்ரோ ப்ராசஸரில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது த வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ் அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஓகே கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா வித் டேட்டா வித்தை பேஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசரோ ஃபோர் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க எயிட் பிட் மைக்ரோ ப்ராசர் சிக்ஸ்டின் பிட் மைக்ரோ ப்ராசர் தேர்ட்டி டூ பிட் மைக்ரோ ப்ராசர் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பிட் மைக்ரோ ப்ராசஸ் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து சிபியில் யூஸ் பண்ணக்கூடியது தான் எயிட் பிட் மைக்ரோ ப்ராசரை யூஸ் பண்ணக்குள்ளே அதோட ப்ராசஸிங் ஸ்பீடு எல்லாமே லெஸாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணக்குள்ளே சிக்ஸ்டீன் பிட் மைக்ரோ ப்ராசர் கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதை விட தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் பிட் மைக்ரோ ப்ராசர்லாம் யூஸ் பண்ணக்குள்ள அதோட ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் ஆக்சஸிங் டைம் இது எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸரை வந்து டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஆர்ஐஎஸ்சி அண்ட் சிஏஎஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த சைஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் வைல் கேடகரைசிங் மைக்ரோ ப்ராசசர் மைக்ரோ ப்ராசஸரை கேடகரைஸ் பண்ணக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட சைஸை வந்து இம்பார்ட்டண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து டூ டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா ஆர்ஐஎஸ்சி சிஏஎஸ்சி ஆர்ஐஎஸ்சி அப்படிங்கிறது REDUCED INSTRUCTION SET COMPUTERS and சிஏஎஸ்சி அப்படின்னா Complex INSTRUCTION SET COMPUTERS ஓகேவா அது ரெண்டுமே எக்ஸ்பென்ஷனில் ஒன்மார்க்ஸில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் வந்து பெண்டியம் ஃபோர் இன்டல் பி சிக்ஸ் ஏஎம்டி கே சிக்ஸ் அண்ட் கே செவன் ஓகே இதெல்லாம் ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர்க்கான எக்ஸாம்பிள் சிஏஎஸ்சி ப்ராசஸருக்கான எக்ஸாம்பிள் வந்து Intel த்ரீ எயிட் சிக்ஸ் அண்ட் ஃபோர் எயிட் சிக்ஸ் பெண்டியம் அண்ட் மோட்டோரில் சிக்ஸ் ஏ ட்ரிபிள் ஜீரோ இதெல்லாம் சிஏஎஸ்சி ப்ராசஸர்க்கான எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட்டு மெமரி டிவைசஸ் ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதாக இருந்தாலும் இல்லை சார் ஏதாவது சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் வீடியோ ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இமேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா அந்த மெமரி டிவைசஸ்லாம் சேவ் ஆகும் இது எல்லாமே சிபியூக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஓகேவா ஸோ அதை மெமரி டிவைசஸ்னால் என்ன அதோடய டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் என் மெமரி இஸ் ஜஸ்ட் லைக் எ ஹியூமன் பிரெயின் ஓகே ஸோ ஹியூமன் பிரைன் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ப்ளேஸ் தான் நம்மளோட பிரைன் இல்லையா அதேமாதிரி கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ் தான் வந்து இந்த மெமரி டிவைசஸ் அதனால தான் இதை ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த மெமரி டிவைசஸ் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் டூ ஆக்சஸ் த மெமரி ஓகேவா இது ரெண்டு டைப்பில் வந்து மெமரியாக ஆக்சஸ் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ் செகண்ட் ஒன் வந்து ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி டூ மெத்தட்ஸில் மெமரியாக ஆக்சஸ் பண்ணிக்கிது இன் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் த மெமரி இஸ் அக்சஸ் இன் ஆன் ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் ஓகே ஸோ இது வந்து ஆர்டராக அக்சஸ் பண்ணுவோம் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அக்சஸ் பண்ணுறது சீக்வென்ஷியல் பட் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ்ட் டேரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரோ ப்ரீவியஸ் பைட் ஓகேவா ஸோ டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறது வந்து ரேண்டம் ஆக்சஸ் ஓகே சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறது சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறது டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் ஆர் அரேஞ்ச் அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி ஓகே அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அதோடய கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி மெமரி டிவைஸஸாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க்கை விட மெயின் மெமரி வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அதுமாரி அதோடய அமௌண்ட் வந்து காஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆக்சஸிங் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஓகேவா அடுத்தது மெயின் மெமரிக்கிறது கேட்சி மெமரி கேட்ச் மெமரி வந்து இந்த ரெண்டு மெமரியை விட ஹையாக இருக்கும் ஓகேவா அதுதான் எங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்மாலர் கெப்பாசிட்டி ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட் ஓகேவா ஸோ கீழேருந்து மேலே போக்குள்ள ஹார்ட் டிஸ்கை விட மெயின் மெமரி பெஸ்ட்டாக இருக்கும் மெயின் மெமரியோட கேட்ச் மெமரி அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க இதுவே வந்து மேலேருந்து கீழே வரக்குள்ள வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி ஸ்லோ ஸ்லோயர் ஆக்சஸ் டைம்ஸ் அண்ட் லோயர் கெப்பாஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்ச் மெமரியோட மெயின் மெமரி அப்படிங்கிறது கெப்பாசிட்டி அண்டு அதோடய ஆக்சஸ் டைம் இது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருக்கும் நெக்ஸ்ட் ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இந்த மெய் மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்டஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இது வந்து ஒன் மாதத்தில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரேமோட எக்ஸ்பேன்ஷனும் ஒன் மாதத்தில் கேட்பாங்க திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் இன்டெக்ரேட்டர் சர்க்கியூட்டால் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த ரேம் இட் இஸ் த பிளேஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த டேட்டா இன் கரண்ட் யூஸ் ஆர் கெப்ட் டெம்ப்ரர்லி ஸோ தட் தே கேன் பி அக்சஸ்ட் பை த கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸர் ஓகேவா ஸோ ஓஎஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே டெம்ப்ரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த ரேம் அதேமாதிரி கரண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா ஓகே இதெல்லாம் சேவ் ஆகிற பிளேஸ் தான் என்னதுன்னா ரேம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது டெம்ப்ரவரியாக தான் ஸ்டோர் ஆகியிருக்கும்

சேவ் பண்ணாமல் டைப் பண்ணிட்டே இருக்கும் பவர் ஆஃப் ஆகாது பா திரும்பி நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரைஸ் ஆகும் ஓகேவா ஸோ இது இதுதான் வந்து ரேமில் தான் அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் தான் ரேமை டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி இது ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ரெண்டுமே அலோவ் பண்ணுது நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரேம் ரேமில் வந்து டூ டைப்ஸ் இருக்கு டைனமிக் ரேம் அண்ட் ஸ்டாட்டிக் ரேம் இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இது ஷார்ட்டாக டி ரேம் அண்ட் எஸ் ரேம்னு சொல்லலாம் தீஸ் டூ டைப்ஸ் டிஃபர் இன் த டெக்னாலஜி தே யூஸ் டு ஹோல்ட் டேட்டா டைனமிக் ரேம் பீயிங் எ காமன் டைப் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக்ரம் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ் லேஸ் ஆஃப் ரேம் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து டைனமிக் ஸ்டாட்டிக் ரேமை வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை ஓகேதான் இதோட மெயின் டிஃப்ரெண்ட் விச் மேக்ஸ் இட்ஸ் ஃபாஸ்டர் ஸோ ஸ்டாட்டிக் ரேம் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அதே மாதிரி ஸ்டாட்டிக் ரேம் டைனமிக் கிராம கம்பேர் பண்ணக்குள்ள எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ டைனமிக் ரேம் அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் ஃப்ரீக்வெண்ட்டலி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரேம் அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் ரிலேஸ் ஆஃபன் அண்ட் ஃபாஸ்டர் நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ரேமை கம்பேர் பண்ணக்குள்ள மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரீட் ஒன்லி மெமரி ஓகே இதுவரையும் பார்த்தது வந்து ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி பார்த்தோம் இப்போ வந்து ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது நான் வெல் அது வந்து டெம்பரவரியா ஸ்டோர் ஆகும்னு சொல்லி இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லையா இதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகுறது அதான் ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டூ ஸ்பெஷல் மெமரி இன் இய கம்ப்யூட்டர் வித் ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம் விச் கேனாட் பி மாடிஃபைடு எப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அப்போவே அந்த டேட்டா எல்லாம் ப்ரீ வரக்கூடியது வரக்கூடியதுதான் ரோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ரோம் அப்படிங்கிறது வந்து பிளாக் மெமரியா இருக்காது ப்ரீ ரெக்கார்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய டேட்டா எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது தி ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் தட் ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் அண்ட் பர்ஃபார்ம் டயக்னஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரோம்ஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அது பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோரேஜஸ் எல்லாமே வந்து ரோமில் தான் இருக்கும் ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ஸ் சச்சஸ் த ப்ரோக்ராம் தட் பூட்ஸ் த கம்ப்யூட்டர் ஸோ கம்ப்யூட்டர் வந்து பூட்டாங்க கூட தேவையான அந்த கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது தான் ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓவியஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து பூட்டிக்க ஆகும் இல்லையா ஸோ அதுக்கு தேவையான அந்த மெமரி எல்லாமே ரோமில் தான் இருக்கும் ஒன்ஸ் த டேட்டா ஹேஸ் பின் ரிட்டன் அன் டு ஏ ரோம் சிப் இட் நாட் பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ்டு ஸோ டேட்டாவை எப்போ ரோம் சிப்பில் வந்து ரைட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ முடியாது நெக்ஸ்ட் can read cannot பி மாடிஃபைட் ஆர் ரிமோட் அண்ட் it அண்ட் கேன் ஒன்லி பி ரீட் இதை வந்து ரீட் பண்ண மட்டுந்தான் முடியும் அதனால தான் இது ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க ரோம் contents இட்ஸ் when ஈவன் computer is turned off so ஆஃப் is called as a ஏ நான் memory. மெமரி ஸோ கம்ப்யூட்டரில் ஆஃப் ஆச்சுனாலும் அதாவது பவர் ஆஃப் ஆனால் கூட அது இருக்கக்கூடிய டேட்டா எதுவுமே என்ன ஆகாதுன்னா அரைஸ் ஆகாது ஏன் அதனால தான் ரோம் வந்து நான் memory மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ரேம் அப்படிங்கிறது வேலட்டைல் ரோம்னால் வந்து நான் வேலடைல் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ரோமோட டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ ஏ நான் வேலட்டைல் மெமரி அண்ட் விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் ஓகே ஸோ பீரோம் அப்படிங்கிறது வந்து நான் வேல்டைல் மெமரி தான் ஸோ ரோம் அண்ட் ரோமோட டைப்ஸ் இது எல்லாமே வந்து நான் வேல்டைல் தான் ஓகே அப்போ வேல்டெயல் மெமரிக்கான எக்ஸாம்பிள் மட்டும் நான் போச்சுக்கோங்க அது ரேம் ஓகே ரேம் அப்படிங்கிறது வேல்டைல் அதை மட்டும் நான் போச்சுட்டிங்கன்னா போதும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ரோம் ரோ அந்த டைப்ஸ் இது எல்லாமே வந்து நான் வேல்டைல் மெமரி தான் ஸோ இதுலேயும் வந்து டேட்டாவை ரைட் பண்ண மட்டும்தான் முடியும் அதான் வந்து பீரோம் ஓகே ஒன்ஸ் ஏ ப்ரோக்ராம் ஹாஸ் பின் ரிட்டன் அண்ட் டு எம் பீரோம் இட் ரிமைன்ஸ் தர் ஃபார் ஃபார் அவர் ஃபார்எவர் அன்லைக் த இன் மெமரி பீரோம்ஸ் ரிட்டர்ன்ஸ் த கண்டென்ட்ஸ் ஈவன் வென் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப் ஸோ பீரோமெலாம் ஒரு டைம் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து எரேஸ் ஆகாது ரேம் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரேமில் வந்து பவர் ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கூடிய டேட்டாலாம் எரேஸ் ஆகும் அது மாதிரி இல்லாமல் இது வந்து பர்மனண்டாக ஸ்டோர் ஆகி இருக்கும் அதுதான் பீரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பீரோம்க்கு ரோமுக்கான டிஃப்ரெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து டூ மார்க்ஸில் கேட்பாங்க பீரோமுக்கும் ரோமுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் ஓகேவா டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள் பீரோம் இஸ் மே மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர்ஸ் ஏ பிளாங்க் மெமரி வெரை ஏ ரோம் இஸ் ப்ரோக்ராம்டு டியூரிங் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இட் செல் ஓகே ரோம் அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ளேயே ப்ரீ ரெக்கார்டடாக இருக்கும் அந்த டேட்டா எல்லாமே ப்ரீ ரெக்கார்டடடாக இருக்கக்கூடியது ரோம் ஓகே பீரோம் அப்படிங்கிறது பிளாங்க் மெமரியாக இருக்கும் ஓகே மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ளே அதில் எந்த டேட்டாவும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி இருக்காது ஓகே அதுதான் வந்து பீரோம் இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் பீரோம் ப்ரோக்ராமர் ஆர் ஆர் எ பீரோ பர்னர் இஸ் யூஸ்ட் டு ரைட் டேட்டா டு ஏ ப்ரோக்ராம் சாரி பீரோம் சிப் பீரோம் சிப்பில் வந்து டேட்டாலாம் ரைட் பண்ணுறதுக்கு பீரோம் பர்னரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் பீரோம் இஸ் கால்டு பர்னிங் த பீரோம் நெக்ஸ்ட்டு டைப் வந்து இபீரோம் இபீ ரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ஓகேவா இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் டேட்டாவை ரைட் பண்ண மட்டும்தான் முடியும் ஓகேவா அதை வந்து எரேஸ் பண்ண முடியாது இந்த இபி ரோம் அப்படின்னா வந்து டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு வேற டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதுதான் வந்து இபீ ரோம் அப்படின்னு சொல்லுவோம் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி விச் சர்வ் சஸ் எ ரோம் பட் த கண்டென்ட் கேன் பி எரேஸ்ட் யூஸிங் அல்ட்ரா வைலட் ரேஸ் ஸோ இது வந்து ரோம் மாதிரியே தான் ஒர்க் ஆகும் பட் என்ன டிஃப்ரெண்ட் அதோட கண்டெண்ட்டை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் எதை யூஸ் பண்ணால் அல்ட்ரா வைலட் ரேஸ் இதை ஆன்லைன் பண்ணி ஒன் மார்சுன்னு போட்டு எழுதிக்கோங்க அண்ட் இபீ ரோம் எழுதக்குள்ளேயும் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேவா இபி ரோம் அப்படின்னா வந்து அதில் கூடிய கண்டென்டில் எரேஸ் பண்ணலாம் அல்ட்ரா வைலட் ரேஸை யூஸ் பண்ணி அதற்குடைய கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிக்க முடியும்

சார் இபி ரோம் வந்து ரோமை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பி ரோமை ரைட் பண்ண மட்டும்தான் முடியும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் எரேஸ் பண்ண முடியாது இல்லையா ரோமில் ரைட் பண்ணிக்கலாம் அந்த லருக்கூடிய கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு ரீப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் இதுதான் இதோட டிஃப்ரெண்ட் இபி ரோம் தான் பர்சனல் கம்ப்யூட்டரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ஸோ கண்டென்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும் அதனால் இபி ரோமை பர்ஸ்னல் கம்ப்யூட்டரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இஇ ரோம் எலக்ட்ரிக்லி எரேசபிள் ப்ரொக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ஓகேவா இப்போ இபி ரோம் வந்து அல்ட்ரா வைலட் ரேஸ் யூஸ் பண்ணி அதில் கூடிய கண்டன்ஸ்லாம் எரேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த இஇபீ ரோமில் கண்டென்ட் டெலீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா இதை அதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பி ரோம் தட் கேன் பி அரேஸ்டு பை எக்ஸ்போசிங் இட் ரீட் டு ஒன் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஓகேவா இதில் இதை அன்லைன் பண்ணிக்கோங்க ஸோ இபீ ரோம் அப்படிங்கிறது அல்ட்ரா வயலட் ரேஸ் இஇபீ ரோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எலக்ட்ரிக்கல் சார்ஜை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்லாம் ரேஸ் பண்ணிக்க முடியும் லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் பீரோம் இஇபி ரோம் ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் கண்டன்ட்ஸ் ஈவன் வென் த பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப் கம்பேரிங் வித் ஆல் அதர் டைப்ஸ் ஆஃப் ரோம் இஇபி ரோம் இஸ் ஸ்லோயர் இன் பர்ஃபார்மன்ஸ் ஸோ டேர்ன் ஆஃப் அது கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனா கூட அது கூட டேட்டாலாம் ரேஸ் ஆகாது மற்ற மெமரி மாதிரியே பட் அந்த ரோம் இ ரோமெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள அதர் டைப்ஸ் ஆஃப் ரோமெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இஇ மோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஓகேவா இது இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஓகே இதான் இதோட டைப்ஸ் ஆஃப் ரோம் எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரி கேட்ச் மெமரி இஸ் ஏ வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி ஓகே இதை அன்லைன் பண்ணிக்கோங்க கேட்சி மெமரி அப்படின்னாவே வந்து ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் இதுதான் அதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ கேட்சு மெமரி அப்படின்னாவே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதோட அந்த ஆக்சிங் டைம் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக கொடுக்கக்கூடியதான் கேட்சு மெமரி அப்படின்னு சொல்லுவோம் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் ஆஃப் த மெமரி ரிட்ரைவல் ப்ராசஸ் ஓகேவா அது அந்த மெமரி ரிட்ரைவல் ப்ராசஸை வந்து ஸ்பீடாக ரன் பண்ணக்கூடியதான் கேட்சு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்சி மெமரியோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும் கேட்ச் மெமரியோட சைஸை வந்து ஸ்மாலராக தான் யூஸ் பண்ணுவாங்க கம்பேர்ட் வித் த சைஸ் ஆஃப் த மெயின் மெமரி மெயின் மெமரியை விட அதோட சைஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும் கேட்ச் மெமரியோட சைஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும் கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா சிபிஇ எவ்ரி டைம் டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து மெயின் மெமரிக்கு ரெக்வஸ்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் சரிங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுது தான் இந்த கேட்சு மெமரி ஸோ கேட்சு மெமரி இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா மெயின் மெமரிக்கு டேரெக்டாக சிபிஐ வந்து மெயின் மெமரிக்கு டேரெக்டாக கால் ஆகாமல் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கேட்சி மெமரியில் ரெக்வஸ்ட் பண்ணுது டேட்டா வந்து வேணும் அப்படின்னா கேட்சி மெமரியில் ரெக்வஸ்ட் பண்ணுது அது வந்து மெயின் மெமரியிலேருந்து எடுத்து கொடுக்கும் இதனால் அதோட டேட்டா கிடைக்கிறதுக்கான அந்த ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ரெஸ்பான்ஸ் டைம் ரெஃபர்ஸ் டு ஹவு குயிக்லி த மெ மெமரி கேன் ரெஸ்பான்ட் ஏ ரீட் ரைட் ரெக்வஸ்ட் ஓகேவா ரீட் ரைட் ரெக்வஸ்ட்டை எப்படி குயிக்காக வந்து கொடுக்குது ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கேட்சி மெமரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க சிபியூ கேட்சு மெயின் மெமரி இந்த சிபியு வந்து கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா இங்கே மெயின் மெமரிக்கு ரெக்வஸ்ட் பண்ணும் மெயின் மெமரிக்கு ரெக்வஸ்ட் பண்ணக்குள்ளே இதோடய ப்ராசஸிங் ஸ்பீடு எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் ஸோ கேட்சு மெமரி இருக்கிறதால இங்கேயே இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எடுத்துக்கும் சிபி ஓகேவா அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கேட்சு மெமரியில் ஸ்டோர் ஆகும் சிபிஐ என்ன பண்ணுது கேட்ச் மெமரியிலருந்து டேட்டா எடுக்கக்குள்ள அதோடய ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையாக கொடுக்கும் ஓகே இதோட கிளாஸ் ஓவர் இதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ